நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு அரசு வேலை பார்க்கின்ற இருவருடைய ஒரு வித்தியாசமான ஜாதகங்களை ஒரு சுபத்துவ புரிதலுக்காக இப்போது போடப் போகிறேன். பொதுவாகவே சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக வலுத்திருக்கும் போது நேரடியான அரசு வேலை கிடைக்கும் என்பதை அடிக்கடி சொல்றேன். அதே நேரத்தில் சர்வீஸ் ஓரியன்டட் வேலைன்னு சொல்றோம் இல்லையா, இபியில் வேலை செய்யறது, டீச்சராக இருப்பது, அரசு வங்கியில் பணிபுரிவது, இவர்களுக்கு அங்கே சர்வீஸ் ஓரியன்டட் என்று சொல்லப்படக்கூடிய சனி சார்ந்த அமைப்புகள் அங்கே வந்துவிடும். அதாவது இங்கே நம்முடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் குரு சூரியனையும் சனி செவ்வாய் சுக்கிரனையும் பார்க்கிறார். சூரியன் ஒரு டிகிரியில் இருக்க, கும்பத்தில் ஒரு டிகிரியில் இருக்க, குரு 7 டிகிரியிலிருந்து 6 டிகிரி நெருக்கத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். அந்த சுபத்துவமான சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். ஆக சிம்மத்திற்கு சூரிய தொடர்பு வந்துவிட்டது. அரசு தொடர்பு அப்படிங்கிறதுல சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய காரணம். ஆனால் மேம்போக்காக பார்த்தா சனிதான அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. மேம்போக்காக பார்க்கையில் சனி மிக நெருக்கமான ஒரு சுபத்துவமாக இருக்கிறாரே, எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்மம் சூரியனுடைய அமைப்பாக இல்லாமல், சூரியன் சூரிய சிம்மத்தை பார்ப்பது ஒரு பலம் தானே தவிர சுபத்துவம் இல்லை. சுபத்துவத்தில் வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். எது எது அப்படிங்கிறத ஒரு படிநிலை அமைப்போடு கணித்துக் கொள்வது மிகப்பெரிய குழப்பம். இங்கே மேம்போக்காக செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலும் அம்சத்தில் அடிபட்டு போகிறார். ஏனென்றால் சனியே வர்க்க உத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் வீடு. வர்க்க உத்தமத்தை பற்றி கூட நம்ம சுபத்துவ தத்துவத்தில் பார்க்கவே தேவையில்லை. அவைகள் கூட ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் அமைவதால் வரக்கூடிய தன்மைகள் தான். ஆனால் வர்க்க உத்தமம் என்பதை விட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் 100 மார்க் கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டில் இங்கே சனி இருக்கிறது. சனியே முதன்மை சுபத்துவமாக இருக்கிறார் என்பதையும், அங்கே அதைவிட மேலாக ஜாதக அமைப்பின்படி நவாம்சத்தில் சூரியன் அதிக சுபத்துவத்தன்மையோடு, சனியை விட அதிக சுபத்துவத்தன்மையோடு அங்கே இருப்பதால் இவருக்கு முதன்மை நிலையாக அரசு அமைப்பு, இரண்டாவது நிலையாக புதனுடைய, நவாம்சத்தில் புதன் மீனத்தில் வந்துடுறார். ஆக இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா சுபத்துவம் சற்று குழப்பமாக இருக்கும். வேலைக்குள்ள மிக நுணுக்கமாக உள்ளே செல்லும் பொழுது அரசு வேலை கிடைச்சிருக்கு. மேம்போக்காக பார்த்தா சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறது. ஆக என்ன, பல்வேறு விதிகளை பொருத்தி பார்க்கும் பொழுது ராசி லக்னத்திற்கு 2 பத்தாமிடங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதி. 2 பத்தாமிடங்கள் அப்படின்னு வந்தால் பேச்சு துறைக்காக செய்யப்பட வேண்டியது, வங்கித்துறைக்காக செய்யப்பட வேண்டியது, ஆசிரியர் துறைக்காக செய்யப்பட வேண்டியது என்கின்ற விதி. இங்கே இப்போது திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக சூரியனும் புதனும் கிட்டத்தட்ட, புதன் வந்து 1 டிகிரியில் இருக்கிறார், தபால் துறையில் இருக்கிறார் அப்படின்னாலே இங்கே பார்த்துடலாம். புதனும் 17 டிகிரி, குருவும் 17 டிகிரி. தபால் துறைக்கு காரகமான கிரகம் புதன். அரசு குரியர் நடத்தினோம்னா புதன் வலுத்திருக்கணும். குரியர், எந்த ஒரு குரியர், தூதன், தூது செல்பவன், அம்பாசிடர் போன்ற சில அமைப்புகளை குறிக்கக்கூடியவர் புதனாகவே இருப்பார். அப்போ இவர் தபால் துறையில் பணி செய்வதற்கான மிக நுணுக்கமான நுண்ணிய விதியாக